சத்குரு. சத்குருவிற்கு வணக்கம். எந்த சூழ்நிலையில் தங்களை நினைத்தாலும் கண்களில் கண்ணீர் தழும்புகிறது. ஏன் இப்படி? மற்ற ஆன்மீகவாதிகளை பார்த்தால் அப்படி தோன்றவில்லை. இது எங்களுக்கு அற்புதமான குரு கிடைத்து விட்டார் என்ற சந்தோஷமா, இல்லை எங்கள் குருவிற்கு வேறு யாரும் நிகராக இருக்க முடியாது என்ற அகங்காரமா? உங்களுக்கு உங்கள் குரு பார்த்தாலே கண்ணில் தண்ணி வருது. எனக்கு சும்மா ஒரு நினைச்சாலே கண் தண்ணி கண்ணில் வருது. இது எனக்கு நல்லா குரு கிடைச்சாங்கன்னு பெருமைனாலையா, இல்லை எனக்கு ரொம்ப பெருமை தான். நம்ம குரு ரொம்ப உயர்ந்தவங்கன்னு எனக்கு ரொம்ப பெருமை. உங்களுக்கு இல்லைன்னு நான் என்ன பண்ணுறது, அது உங்கள் கர்மா. இது நிறைய ஆன்மீக குரு வேற ஆன்மீகவாதி வேற பார்த்தீங்கன்னு சொல்கிறீங்க. நான் ஆன்மீகவாதி இல்லையே, வாதமே இல்லைங்க. வாதம் மீன்ஸ் ஆர்குமெண்ட்டு. ஆன்மீகவாதி வந்தால் அது கண்ணில் தண்ணி வரணும். என்னத்துக்கு நான் அவர் இருக்கிற நிலையை பார்த்தா கண்ணில் தண்ணி வருது எனக்கு. ஒரு புக்கு படித்தாலே போதும் ஆன்மீகவாதி ஆகிடலாம். இந்த மாதிரி ஆன்மீகவாதத்தினால ஆன்மீகம் வராது. ஆன்மீகம்னா உள்ளத்து கூட தொடர்பு இருக்கணும். இந்த உள்ளத்துக்கூட தொடர்புன்னா அடிப்படையாக உயிர்ன்றது பிரபஞ்சன்றது இப்போ விஞ்ஞானத்தைப்படியாக போனாலே ஒரு சக்தி. பிரபஞ்சமே ஒரு சக்தின்னு இப்போ விஞ்ஞானத்தில் ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த அடிப்படையில் நாம் பார்த்தேன் ஒரு ஆன்மீகமான சூழ்நிலை அண்ணா, இல்லை ஒரு குரு அண்ணா, ஒரு சக்தியான சூழ்நிலை உருவாக்குற மாதிரி இருக்கணும். போதனை கொடுக்கறது இல்லை, போதனை கழுதை கூட கொடுக்க முடியும். நாலு வார்த்தை கற்றுக்கிறது என்ன யார் வேணாலும் கற்றுக்க முடியும். போதனை கொடுக்கறதுக்கு எந்த ஒரு ஆன்மீகம் தேவை இல்லை. நீங்கள் என்ன கம்மி போதனை கொடுக்குறீங்களா? வீட்டில் எல்லாமே கொடுக்குறீங்களா இல்லையா? உங்கள் குழந்தைக்கு உங்கள் மனைவிக்கு யார் கடிச்சாலும் கேட்குறதுக்கு யார் தயார் இருந்தாலும் அவருக்கெல்லாம் போதனை கொடுக்குறீங்களா இல்லையா? நீங்கள் என்ன கம்மியாக போதனை கொடுக்கறதுக்கு எந்த ஆன்மீகமும் தேவை இல்லை. ஆன்மீகம்னு இந்த வாழ்க்கை இப்போ உங்கள் அனுபவத்தில் ஐப்புலங்கள் மூலமாக நடந்திருக்கிறதுனால எல்லாமே பொருளாக இருக்குது. பொருள் தன்மை தாண்டி எப்போ உணர ஆரம்பிச்சாங்களோ வாழ்க்கை இப்போ இதான் மிக்கும். பொருள் தன்மை தாண்டி உங்கள் அனுபவத்தில் உயிர் நடக்குது. சும்மா இப்படி பார்த்தாலே கண்ணில் தண்ணி வருது, உடல் குதிக்குது, ஆடுது, என்னென்னமோ நடக்குது. இப்படி எல்லாமே சாமானியமாக எங்கேயும் நடக்கலை. நீங்கள் எங்கேயும் போய் வரலன்னு நினைக்கிறேன். நீங்கள் சுற்றிருக்கீங்களா? கொஞ்சம் ஆன்மீகம் வச்சு சுற்றிருந்தா எங்கே போனாலும் போதனை மேலே போதனை நடக்குது. ஆனால் சும்மா ஒன்றும் சொல்லாமே இங்கே உட்காந்த இடத்துல குதிக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கலை. என்னத்துக்குன்னா சக்தி இல்லாத ஆன்மீகம் ஆன்மீகம் இல்லை, வெறும் கட்டுக்கதை. எதுக்கான எப்போ ஒரு போதனை ஆரம்பிச்சிங்களோ, எதுக்கு போதனை ஆரம்பிச்சிங்க? உயிர் தன்மை புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால தானே போதனை தேவை வந்துடுச்சு. உயிர் தன்மை என்னன்னே புரிஞ்சுக்காமல் வாழ்கிறதுனால தானே இன்னொருத்தர் நமக்கு எப்படி இருக்கணும்னு சொல்ல தேவை நமக்கு வந்துடுச்சு. இப்போ உயிர் தன்மை புரிய வைக்கணும்னா இந்த உயிர் தன்மை எது நீங்கள் உணர்றீங்களோ அது விலையெல்லாமே உருவாக்குற ஒரு
சக்தி திறமை இருக்கணும், இல்லைன்னு அது நடக்காது. இப்படி இது பெருமைக்காக நான் சொல்லலை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, வாய்ப்பு இருக்கிறப்போ சாப்பிடாமல் இருக்கிறவங்க வாய்ப்பு முடிஞ்சு போனப்போ அழுவாங்க. அதுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சக்தி சூழ்நிலை, உட்கார்ந்தாலே எல்லாமே கொதிக்கிற மாதிரி ஒரு சக்தி சூழ்நிலை பல நூறு ஆண்டுகளில் நடக்கலை. எங்கேயோ சின்ன சின்ன சூழ்நிலையில் நடந்திருக்குது. யாரோ ஒரு யோகி இருக்கிறாங்க, அவர் சுத்த நாலு பேர் உட்காந்துக்கிறாங்க, அவருக்கு ஏதோ நடக்குது. இப்படி இவ்வளோ பேர் கூட்டத்துக்கு ஒரு 1000 பேருக்கு இப்படி நடந்தது பல நூறாண்டுகளில் இது இப்படி நடக்கலை. இப்போ நடந்திருக்கிறப்போ வேகமாக சாப்பிட்டுக்கணும், அதுக்கப்புறம் வந்து அளந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. இப்போ பார்த்தா மட்டும் கண்ணில் தண்ணி வந்திருக்குது, ஆனால் எப்போ சும்மா நினச்சாலே கண்ணி தண்ணியில் வருதோ அப்போ உலகத்தில் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை, சும்மா வந்துடணும். யாரோ ஒருத்தர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்டாங்க, நான் என்ன பண்ணுறது, எனக்கு நான் உங்கள் கூடையே இருக்கணும், ஆன்மீகம் உணரணும், உங்கள் கூடையே இருக்கணும் எனக்கு ஆர்வம், ஆனால் எனக்கு மனைவி இருக்கிறாங்க, குழந்தை இருக்கிறாங்க, ஆஃபீஸுக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், நான் என்ன பண்ணுறது, அங்கே இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் இங்கே இருக்க முடியாது, அங்கே ஏதோ ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அது புரைச்சி ஆகணும் கேட்டாங்க. அதுக்கு ராமகிருஷ்ணாவுக்கு ஒரு எளிமையான ஒரு பதில் கொடுத்தாங்க, என்னென்ன, நீங்கள் பரவாயில்ல இப்போ வேலை பண்ணிக்கிங்க, எப்போ உங்களுக்கு உங்கள் குரு பேர் உச்சரித்தாலே கண்ணில் தண்ணி வருதோ அப்படி ஆயிடுச்சு என்ன, நீ உலகத்தில் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீ சும்மா வந்துட்டு இருப்போம், அது வரைக்கும் நீ வேலை பண்ணி ஆகணும் பண்ணிக்கோ. சத்குரு.